நண்பர்களுக்கு வணக்கம். இது 25/12/2022. இது எச்சரிக்கை பதிவு. இது நம்ம பாதுகாப்பாக வாழணும், பாதுகாப்பாக எல்லாத்தையும் உருவாக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கை பதிவு. இது விளைச்சல்ங்கிற ஒன்றை நோக்கி, மிக அதிக விளைச்சல்ங்கிற ஒன்றை நோக்கி, அல்லது அதிகமான பணம் வேணும் அப்படிங்கிற ஒன்றை நோக்கி நம்ம வேகமாக போகிறோம். அதிகமாக ஏன் விளைய வைக்கணும், அதிகமாக உற்பத்தி பண்ணோம், அதிகமாக பணம் வேணும், அதிகமாக உற்பத்தி பண்ணோம், அதிகமாக பணம் வேணும், அதுக்காக அதிக விளைச்சல் போகிறோம். அது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சி இருக்கு பாருங்க, அதுதான் தப்புன்னு தோணுது. ஏன்னா இப்போ எவ்வளவு நிறைய பேருக்கு விவசாயம் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குது, ஆர்வத்தோடு விவசாயத்துக்காக வராங்க, ஆர்வத்தோடு விவசாயம் செய்யணும்னு ஓடி வராங்க. அப்படி வர்றவங்களை இப்போ சொல்லி கொடுக்குற விவசாய முறைகள் இருக்கு பாருங்க, அது வந்து கிட்டத்தட்ட விஷத்தை கொடுக்கறது மாதிரி இருக்குது. இப்போ சொல்லிக் கொடுக்குற விவசாய முறை கிட்டத்தட்ட அவங்களுக்கு நஞ்சை கொடுக்கறது மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பொருள் செலவு, மிகப்பெரிய அளவில் உழைப்பு, மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல், ஏன்னா சரியாக வரலன்னா, அப்புறம் விற்பனை, இப்படி எல்லா வகையிலையும் பல்வேறு விதமான சிக்கல்களை வந்து விவசாயம் வந்து சந்திக்குது. சரியா? அதனால் அது மாதிரி இல்லாமல் முதல்ல நம்முடைய தானாகவே எப்படி இருந்தாலும் விளைஞ்சிரும், நட்டுட்டு வீட்டுக்கு போனால் போகிறோம் விளைஞ்சிரும். இப்போ பார்க்குறது அந்த மாதிரியான விளைச்சல் தான். சரியா? நட்டுட்டு வீட்டுக்கு போனாலே விளைஞ்சிரும், எதுவுமே தேவைப்படாது. பாரம்பரியமான நாட்டு ஆடுகள் மாதிரி, நாட்டு நாய்கள் மாதிரி ஏதோ கொஞ்சோண்டு கிடச்சா போகிறோம், தாங்களை தாங்களே காப்பாற்றிக்கும், வளர்க்குறவனையும் காப்பாற்றும். அதுக்கு முன்னாலாம் இரவில் வந்து பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தான், இரவில் தூரம் தூரமாக இருக்கிறதுனால நிறைய திருட்டு பயம் இருக்கும். ஆனால் அந்த நாய்கள் இருக்கு பாருங்க, இரவு காவலர்கள்னே பேர், அவள்கிட்டருந்து தப்பிச்சு வரவே முடியாது. வேறு அந்த கிராமத்தில் உள்ளவங்களை தவிர வேறு ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிரும். அந்த மாதிரி தன்னையும் காப்பாற்றிட்டு தன்னை வளர்க்குறவனையும் காப்பாற்றுங்கிற அறிவோட நாட்டு நாய்கள் இருந்தது, நாட்டு ஆடுகள் இருந்தது, நாட்டு மாடுகள் இருந்தது. 100 ஆடு 200 ஆடை கூட ஒரு ஆள் மேய்ப்பார். அது மாதிரி கிடை மாடுன்னு சொல்லிட்டு ஊர் மாட்டை எல்லாருமே ஒருத்தங்க மேய்ப்பாங்க, மாட்டுக்காரங்கன்னே பேர் அவங்களுக்கு. பாதுகாப்பாக இருந்தோம். அது மாதிரி நட்டுட்டு போனாலே விளைஞ்சிட்டு இருந்தது நெல்லாம். யாரும் அப்போல்லாம் ரசாயன உரம்லாம் இல்லை, எல்லா நிலத்துக்கும் போதுமானங்கிற அளவுக்கு உரமும் இல்லை. ஆனால் அந்த சூழல் இருக்குது பாருங்கள், இப்போ நம்ம மண்புழு உரம் போடுறோம், இப்போ பல்வேறு விதமான கலப்பு உரங்கள் போடுறோம், தொழு உரம் போடுறோம், இது எல்லாமும் என்ன சத்தை கொண்டு வந்து கொடுக்குமோ அந்த சத்து எல்லாம் கிடைக்கிறது மாதிரியான வடிவமைப்பு ஒன்று இருந்தது நம்ம முன்னோர்கள் காலத்தில். அதை நம்ம சுத்தமாக மறந்துட்டோம். தூய்மையான நீர் மிக பெரும் அளவில், அதில் நிறைய மீன்கள், நண்டுகள், நத்தைகள், இவைகள் உருவாக்குகின்ற வேதியியல் உரங்கள், அதான் சொன்னால ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் நைட்ரேட்டு, கால்சியம் ஹைட்ரேட்டு, கால்சியம் பாஸ்பேட்டு, கால்சியம் சல்ஃபேட்டு, இந்த மாதிரி அந்த நத்தாங்கூடு அழிஞ்ச பிறகு தண்ணி இல்லாத இடத்துல நத்தம் இருக்காது. அது மாதிரி இந்த இயற்கையான உருவாகின்ற உயிர்கள் உற்பத்தி பண்ணுற பொருட்கள் இருக்குது பாருங்கள், அது மாதிரியே மிக உயரமான வரப்புகள், அகலமான வரப்புகள், அதில் முளைக்கிற செடி கொடி தடைகள் எல்லாம் வளர்ந்து அந்த கால்நடைகள் உண்டது போக மிச்சம் அழிஞ்சு காஞ்சி மக்கி வளர்ந்து அழிந்து அது உருவாக்குகின்ற தழை உரம், இந்த தழை உரங்களை உண்டு வாழுகின்ற மண்புழுக்கள், சரியா? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எரு தொழிற்சாலை, எரு தொழிற்சாலை, நிரந்தரமாக காலங்காலத்துக்கு எரு உண்டாகிட்டே இருக்கும், நிலம் வளமாகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வளப்படுத்துகிற அமைப்பு வந்து நம்ம மண்ணில் இருந்தது. அதை விட மிக அதிகமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தாக்கு பிடிக்கும் திறன் பயிர்களுக்கு. நட்டால் போதும், எப்படி இருந்தாலும் நான் என்னையும் காப்பாற்றிப்போம், என்னை வச்சவனையும் காப்பாற்றுவேன். அந்த மாதிரி நாட்டுக்கோழி தான் குஞ்சு குழாங்களை எல்லாம் காப்பாற்றி தான் முட்டையை தானே அடகாத்து வளர்க்குறவனுக்காக மறுபடியும் பெருசாக போனதும் பத்திரமாக பாதுகாத்து மேய கற்றுக் கொடுத்து பிரித்து விட்டுட்டு அப்புறம் திருப்பியும் அது தானே மேய போகும். கோழி வளர்க்குறோம், பிடிச்சி மட்டும்தான் சாப்பிட்டுமா? இப்போ அந்த மாதிரி நம்ம கோழி வளர்க்குறோமா, லட்சக்கணக்கில் வளர்க்குறோம், நிறைய பணம் வேணும்னு, ஆனால் அந்த நிம்மதி அதில் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பணம் வேணுங்கிறதுக்காக நிறைய புதிய புதிய தொழில்நுட்பங்கிறங்கிற பேரில் நம்மளை நம்மளே சீரழிச்சிட்டு வரோம். நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சந்தோஷமாக சிரிக்க முடியாமல் கூட வாழ்ந்துட்டுருக்கோம், விற்பனையில் சிக்கிறோம், நிறைய உற்பத்தி பண்ணும்போது ரோட்டில் கொட்டுறோம். யோசிங்க, விற்பனை தெரியாத உற்பத்தி மிகப்பெரும் அறிவீனம். சரியா? அதனால் என்ன சொல்ல வரோம்னா, இந்த பாரம்பரிய ரகங்கள், 1 ஏக்கர் நிலத்தை சுற்றிலும் அந்த மாதிரி உயரமான வரப்பெடுத்து அதில் நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சமும் குறைச்சல் இல்லாத செழிப்பு மிக்க வாழைக்காய் தார்கள் பார்த்திங்கன்னா தெரியும், நிறையா எடுத்து போட்டாச்சு ஏற்கனவே. இந்த வரப்பு பூரா இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 வாழை தமிழ்நாடு முழுவதும் சாப்பிட்றவங்களுக்காகவே அனுப்பிட்டுருக்கோம். காய்த்து கொட்டி கொண்டு இருக்கும் தென்னை மரங்கள், குலுங்கி கொண்டு இருக்கும் தென்னை மரங்கள், யாரும் உங்களுக்கு அவதாரம்லாம் போட்டுற மாட்டாங்க. ஆக மரம் வச்சா மரத்துக்கும் கீழே அப்படியே எல்லாமே அப்படியே செத்து போயிடும் அப்படிம்பாங்க. இந்த மரத்துக்கும் கீழே தான் எல்லா நெல்லும் விளைஞ்சிருக்கு பாருங்கள். நெடுகிலும் வாழை மரங்கள் இருக்குது.
நெடுகிலும் வாழை மரங்கள் இருக்கு. வாழை மரத்துக்கு கீழே நெடுகிலும் நெல் விளைஞ்சிருக்கு. வெறும் பூச்சாண்டி, நிறைய நேரங்களில் நம்ம பூச்சாண்டிங்கிற பேரை கேட்டே நடுங்கிட்டு இருக்கோம். பூச்சாண்டி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே பார்த்ததில்லை. இந்த தண்ணி இல்லைன்னா இந்த நத்தைகள்லாம் உருவாகவே முடியாது. இந்த உயிருள்ள நத்தைகளுங்க பாருங்க, அதோட வாய் திறந்தபடியாக இருக்கு பாருங்க, மேஞ்சிக்கிட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான முட்டைகளை விடும், அவ்வளவும் சுண்ணாம்பு. எவ்வளோ பெருசு பாருங்க. அதுபோலவே இந்த காய்த்து கொட்டு கொண்டிருக்கும் புளிய மரங்கள், சரியா தெரியறதெல்லாம் புளிய மரம், முருங்கை மரம், இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சால் வேணான்னு சொல்லுதா, விளைய மாட்டேன்னு சொல்லுதா? இந்த காய்த்து குழுங்கும் தென்னைகள் எத்தனை தென்னை, ஒரு 35 தென்னை வச்சுருக்காங்க 1.5 ஏக்கரில். கருவேப்பிள்ளை, ஏன்னா விவசாயிகள் பத்திரமாக வாழ வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். 70% விவசாய மக்களை நம்பி தான், 100% மக்கள் பாதுகாப்பான உணவை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. உணவு தான் அவங்க உயிரோடு வாழறதுக்கு அடிப்படையான பொருளாக இருக்குது. எந்த நோயும் வராமல் காப்பாற்றுறதாகவும் அது இருக்குது. எல்லா வகையிலையும் பாதுகாப்பான உணவை உற்பத்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உழவர்களுக்கும் இருக்குது, சரியா? இது புரியணும். அதனால் எல்லா வகையிலையும் வருமானம் வர்றதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கணும். 1 ஏக்கரில் 1 நெல் மட்டும் விளையறதுக்கு பதிலாக 35 தென்னை, இவ்வளோ வாழை நெடுகிலும் பாருங்கள் எவ்வளோ வாழை இருக்குன்னு, நெடுகிலும் இருக்குது, சரியா? 100-200 வாழை, வாழை மரத்துக்கும் கீழேயும் விளையுது, தென்னைக்கும் கீழேயும் விளையுது, சரியா? நல்லா புரிஞ்சுக்குவாங்க. வடிவமைப்புங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த மரத்துக்கும் கீழே, புளிய மரத்துக்கும் கீழே எதுவுமே வளராதும்பாங்க. புளிய மரத்துக்கும் கீழே தென்னை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, வாழை தார் போட்டிருக்குது, எல்லாமே உருவாகிட்டுருக்கு. இப்போ பார்க்குறது புளிய மரம், சரியா? அதனால் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நஷ்டம் அடைஞ்சால் யாரும் வந்து நம்மளுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க. அதுபோலவே நம்ம பாதுகாப்பாக நம்மளுக்கு எல்லாம் உற்பத்தி ஆனால் நம்ம எங்கேயும் ரோட்டில் கொட்டிட மாட்டோம். அது வந்து நம்ம இன்னும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழறதுக்கான அடிப்படை. அதனால் பாதுகாப்பாக வாழறதுக்கான முயற்சியை உழவர் பெருமக்கள் எடுக்கணும். அந்த பாதுகாப்புங்கிறது மன உளைச்சல் இல்லாமல், மிக அதிக உழைப்பு இல்லாமல், இயல்பாக தானாகவே கிடைக்கிறது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வடிவமைப்பு ரொம்ப முக்கியம். பாதுகாப்பான வாழ்வியல் வடிவமைப்பு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.